அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் திருக்குறளில் நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, பாடப்பகுதியினுடைய அதிகாரம் பற்றிய செய்திகள், ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் முதல் இரண்டு குறட்பாக்களை பார்த்திருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து மூன்றாவது குறள், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இங்கே உலகத்தோடு என்றால் உலகத்தில் வாழும் உயிர்களோடு, ஒட்ட அப்படின்னா பொருந்த, ஒழுகல் என்றால் நடத்தல் அல்லது வாழ்தல், கல்லார் கல்லாதவர்கள், பல கற்றும் மிக அதிக அளவு படித்திருந்தாலும் அறிவில்லாதார் அறிவு இல்லாதவராகவே கருதப்படுவர். இதனுடைய இந்த பொருள், உலகத்தோடு ஒத்து வாழ தெரியாதவர்கள் பல நூல்களை கற்றவராயினும் அறிவு இல்லாதவராகவே கருதப்படுவர். இங்கே பல நூல்கள் என்று சொல்கின்ற பொழுது பல மிகுதியான நூல்களை படித்து அறிவுகளை பெற்றிருந்தாலும் உலகில் வாழும் உயர்ந்தவர்களோடு பொருந்தி வாழ தெரியாதவர்கள் அறிவு அற்றவர்களாகவே கருதப்படுவர். அதுதான் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் என்று கூறுவர். அதைத் தொடர்ந்து அடுத்த அதிகாரம் வந்து மெய் உணர்தல். மெய் உணர்தல், மெய் உணர்தல் என்பதுகின்ற பொழுது நாம் உடம்பை தான் மெய் என்று சொல்கின்றோம். அதில் ஐம்புலன்களை பற்றி நாம் படிக்கின்றோம். அதை பார்க்கின்ற பொழுது எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இங்கே எப்பொருள் என்றால் எந்த பொருளாக இருந்தாலும், எத்தன்மைதாயினும் எந்த தன்மை உடையதாக இருந்தாலும், அப்பொருள் அந்த பொருள்களின் அந்த பொருளின் மெய்ப்பொருள் உண்மைத்தன்மையை காண்பதறிவு, காண்பதே அறிவாகும் என்றால் எந்த பொருள் எந்த இயல்பினதாக தோன்றினாலும் அந்த பொருளின் உண்மைத்தன்மையை, அந்த உண்மை பொருளை காண்பதே அறிவாகும். அதைதான் அந்த எப்பொருள் எத்தன்மையதாக காட்சி தந்தாலும் கூட அப்பொருளின் வெளித்தோற்றத்தை காணாமல் அதனுடைய உண்மை பொருளை காண்பதுதான் சிறந்த அறிவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதைதான் எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று கூறுவர். அடுத்தது காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடக்கெடும் நோய். இதில் காமம் என்றால் ஆசை, வெகுளி என்றால் சினம், மயக்கம் என்றால் அறியாமை. இவை மூன்றின் ஆகிய மூன்று குணங்களின் நாமம் கெட அப்படின்னா பெயர்களை கூட அழித்து விட்டால் கெடும் நோய், துன்பங்கள் நீங்கிவிடும். அதைதான் ஆசை, சினம், அறியாமை என்ற மூன்றும் அழிந்தால் அவற்றால் வரும் துன்பமும் அழிந்துவிடும். இதில் காமம், வெகுளி, மயக்கம் என்ற மூன்றின் பெயர்களை கூட உள்ளத்திலிருந்து அறவே அழித்துவிட்டால் அவற்றால் ஏற்படக்கூடிய துன்பமும் அழிந்துவிடும். நாம் அவற்றை அழிக்கின்ற பொழுது அவற்றால் ஏற்படுகின்ற துன்பமும் அழிந்து விடுகின்றதை தான் காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடக்கெடும் நோய் என்று கூறுவர். அதை இது வந்து மெய் உணர்தலில் இரண்டு திருக்குறள். அடுத்தது
பெரியாரை துணை கோடல், பெரியாரை துணை கோடல். இதில் பெரியவர்களுடைய அந்த வழிபற்றுதலை நாம் அடைய வேண்டும், பெரியார்களுடைய துணை நமக்கு இருக்க வேண்டுமென்ற தன்மை உணர்த்துகின்றது. இதில் அறியவற்றுள் எல்லாம் அறிது பெரியாரை பேணி தமரா குழல், அறியவற்றுள் எல்லாம் அறிது பெரியாரை பேணி தமரா குழல். இதில் பெரியாரை பேணி என்றால் பெரியோர்களை பற்றி, தமரா கொள்வது என்றால் அந்த உருவாக்கி கொள்வது. அறியவற்றுள் பெறுவதற்கு அரிதான பேறுகளில் எல்லாம் அரிதே அரிதான செயலாகும். இதில் கிடைத்தற்கரிய பேறுகளில் எல்லாம் பெரும் பேறு பெரியோரை போற்றி துணையாக்கி கொள்ளுதல் ஆகும். அதனால் பேரறிவு கொன்ற சான்றோர்களின் துணையை பெறுவது பெறுவதற்கரிய பேறுகளுள் எல்லாம் சிறந்ததாகும். அதைதான் அரியவற்றுள் எல்லாம் அரிது பெரியாரை பேணி தமரா குழல் என்று கூறுவர். அடுத்து இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாறை என்றால் தன்னுடைய பிழையை கண்டித்து அறிவுரை கூறும் இல்லாத துணையாக இல்லாத ஏமரா பாதுகாப்பற்ற மன்னன் அரசன், கெடுப்பார் கெடுக்கும் பகைவர் இலானும் இல்லாவிடினும் கெடும் தானே கெட்டழிவான். இதில் குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியாரை துணையாக கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவரின்றியும் தானே கெடுவான். இதிலிருந்து ஓர் அரசன் அவனுடைய குறைகளை கண்டித்து திருத்தும் பெரியாரை துணையாக கொள்ளாவிடில் அவனை கெடுப்பதற்கு என்று தனியே பகைவர் தேவையில்லை, தானே அழிவான் தானே கெடுவான். அடுத்து பல்லார் பகை குழலில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல், பல்லார் பகை குழலில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். இங்கே எப்படி பார்க்கணும் என்றால் முதல்ல நல்லார் இரண்டாவது லைன் மறு நல்லார் தொடர்கை விடல் என்றால் நற்பண்பு உடையவர் நட்பை கைவிடுதல், பல்லார் முதல் வரியில் பலரோடு பகை கொளினும் பகை கொள்வதை காட்டிலும் பத்தெடுத்து பல மடங்கு தீமை தே என்றால் தீமையை தரும். அதனால் தான் ஒருவனாக நின்று பலரோடு பகை கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமையை தருவது நற்பண்பு உடையவர்களின் நட்பை நாம் கைவிடுதலே ஆகும். இதனால் தனக்கு துணையாக உள்ள பெரியவர்களுடைய ஆதரவை விட்டு விலகுவது பலரை பகைத்து கொள்வதை விட பல மடங்கு தீமையை உண்டாக்கும். அதனால் பெரியாரை நாம் துணையாக கொள்ள வேண்டும். இவையெல்லாமே பெரியாரை துணைக்கோடல் என்ற தலைப்பில் இடம்பெற்ற குறட்களாகும். அடுத்தது கொடுங்கோன்மை, கொடுங்கோன்மை. இதில் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இதில் கோலோடு நின்றான் இரவு இரண்டாவது வரி படிக்கணும். கோலோடு நின்றான் இரவு என்றால் செங்கோலை வைத்து கொண்டு ஆட்சி புரியும் மன்னன் இரவு என்றால் கேட்டல். வேலோடு நின்றான், வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பெறி செய்பவன் எப்படி இருக்கானா, ஆட்சியை வந்து ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது, வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வது போலாகும். ஆனால் ஆட்சிக்கு உரிய செங்கோலை ஏந்தி நிற்கும் அரசன் குடிமக்களை வருத்தி பொருள் கேட்பது என்பது அல்லது வரி விதிப்பது என்பது வேல் போன்ற ஆயுதங்களை வைத்திருத்தல்
கள்வன் கையில் வைத்திருக்கும் பொருள்களை கேட்பது போன்றாகும். இது வந்து கொடுமையான செயல் என்று சொல்கின்றார்கள். இதுதான் கொடும் கோன்மை என்று சொல்வார்கள். அதை தொடர்ந்து அடுத்தது நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும். இதில் நாள்தோறும் என்றால் ஒவ்வொரு நாளும், நாடி ஆராய்ந்து ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து, முறை செய்யா ஆட்சி செய்யாத, மன்னவன் நாடு அரசனுடைய செய்யாத கெடும், அரசன் செய்யாத அந்த நாடு கெடும், இழக்க நேரிடும். தன் நாட்டில் நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யாத மன்னன் தன் நாட்டை நாள்தோறும் இழக்க நேரிடும். அதனால் நாட்டின் நடக்கும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் பார்த்து ஆராய்ந்து ஏற்ற நீதியை வழங்காத மன்னன் தன் நாட்டை படிப்படியாக அவன் இழந்து விடுவான். இது நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் என்று கூறுவர். அதை தொடர்ந்து கண்ணோட்டம் என்ற அதிகாரம். கண்ணோட்டம் நம்முடைய பார்வை. பண்ணெண்ணாம் பாடற் கியபென்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண் எண்ணாம் என்றால் இசையால் என்ன பயன், இசையால் என்ன பயன், பாடற்கு பாடலோடு, இசையால் என்ன பயன் பாடலோடு. ஏய்பென்றேல் இயல்பாக பொருந்தாவிடில் கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் இல்லாத கண், இல்லாத கண்களால் கண் எண்ணம் கண் இருந்து என்ன பயன். இதில் பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன், பாடலோடு பொருந்தவில்லை இல்லை எனில் பாடலும் இசையும் ஒன்றாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது இனிமையாக இருக்கும். ஆனால் பாடலோடு இசை பொருந்தவில்லை என்றில் இல்லை இல்லை எனில் என்ன பயன் இருக்கின்றது. அதுபோல இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன, கண் இருந்தும் பிறர்கள் துன்பம் படுகின்ற பொழுது அதை பார்த்து உதவி செய்கின்ற எண்ணம் வரவில்லை என்றால் கண்ணிருந்தும் என்ன பயன். இதைதான் பாடலோடு பொருந்தவில்லை என்றால் ராகத்தால் இசையால் பயனொன்றும் இல்லை, அதுபோலவே இரக்கமில்லாத கண்களாலும் பயன் ஒன்றும் இல்லை. இதைதான் அடுத்தது கருமம் சிதையாமல், கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார் உரிமை உடைத்து விலகு. கருமம் என்றால் நடுநிலைமையாக கடமை, நடுநிலைமையாக கடமை, சிதையாமல் தவறாமல் கண்ணோட வல்லார்க்கு இரக்கம் காட்டுபவர்க்கு இவ்வுலகு இந்த உலகம் உரிமை உடைத்து உரிமை உடையதாகும். நடுநிலையாக கடுமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர்களுக்கு இந்த உலகமே உரிமை உடையதாகும். அதைதான் என்ன சொல்றேன்னா, நீதிமுறை தவறாமல் வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் உரிமை உடையதாகும். இப்போ நீதி நேர்மை என்ற முறையை நிலைநாட்டி யார் வாழ்கின்றார்களோ இந்த உலகமானது உரிமை உடைய உலகமாக மாறிவிடும் என்பதை ஆசிரியர் கூறுகிறார். அடுத்தது பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். இங்கே நஞ்சு பெய கண்டும், நஞ்சு பெய கண்டும், நஞ்சை கொடுத்தாலும் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர், நாகரிகத்தை விரும்புபவர்கள் அமைவர் அதனை உண்ணும் பண்பாளர்களாக இருப்பர். இதைதான் விரும்பத்தக்க இரக்கம் இயல்பு கொண்டவர்கள் பிறருடைய நன்மையை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் உண்ணும் பண்பாளராகவே இருப்பார்கள். இதை யாவராலும் விரும்பத்தகுந்த இரக்க உணர்வை கொண்டவர்கள் பழகியவர்கள் தமக்கு நஞ்சை கொடுத்தாலும்
அதனை உண்டு அமைவார்கள். இதுதான் பெயக்கண்டு நஞ்சுண்டமைவர், பெயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்று கூறுவர். இதை எல்லாமே கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தில் அமைந்திருக்கின்றது. நாம் இந்த பகுதியின் மூலமாகவும் அடுத்த இதில் வந்து ஆழ்வினை உடைமை, ஆழ்வினை உடைமை என்ற அதிகாரம் அமைந்திருக்கின்றது. ஆழ்வினை இந்த உடைமையிலிருந்து ஆழ்வினை என்றால் ஆட்சி செய்கின்ற அந்த திறமை. அருமை உடைத்தென் ரசவாமே வேண்டும், பெருமை முயற்சி தரும். இதில் அருமை உடைத்தென்று ஒரு செயலை முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி அசவாமை வேண்டும், சோர்வு அடையாமல் இருக்க வேண்டும் முயற்சி, அச்செயலை செய்வதற்கான முயற்சி பெருமை தரும், தகுந்த பெருமைகளை தரும். அதனால் ஒரு செயலை முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வடையாமல் இருக்க வேண்டும், அதனை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். இதை நான் எந்த ஒரு செயலையும் அதன் கடினத்தன்மை கருதி தம்மால் முடியாது என்று சோர்வடையக்கூடாது, அதை முடிப்பதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். முயற்சி செய்து முடிக்கும் அந்த செயலாகும் செயலால் பெருமை வந்து சேரும். அதைதான் அருமை உடைத்தென் ரசவாமே வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்று ஆசிரியர் கூறுகிறார். இவைகளின் மூலம் நாம் இன்று அந்த ஒழுக்கமுடைமையினுடைய குரல், பெரியாரை துணைக்கோடல் உடைய குரற்பல், கொடுங்கோன்மை, கண்ணோட்டம் இவை பற்றிய செய்திகளை நாம் படித்திருக்கின்றோம். அதை தொடர்ந்து அடுத்த குரட்பாக்களை பார்க்கலாம். இதில் இருக்கின்ற மனப்பாட பகுதிகளை நீங்கள் படித்து பாடப்பகுதியாக படித்து உங்களுடைய வகுப்பு வீட்டு பாடத்தில் எழுத வேண்டும். வகுப்பேட்டிலும் வினாக்கள் முதலில் இருக்கின்ற வினாக்கள் எல்லாம் சிறுவினா குறிவினா இந்த பகுதிகளை வகுப்பேட்டில் எழுதுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.